ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹேண்ட் ஃபூட் அண்ட் மவுத் டிசீஸை பத்தி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹேண்ட் ஃபூட் அண்ட் மவுத் டிசீஸ் இதை ஷார்ட்டாக ஹெச்எஃப் எம்டினு சொல்லலாம் இது ஒரு கன்டேஜியஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் அதாவது தொற்றுத்தன்மை வாய்ந்த வைரல் இன்ஃபெக்ஷன் கொசாக்ஸி வைரஸ் ஏ சிக்ஸ்டீன் என்ற வைரஸால் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகுது இந்த ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் டென் இயர்ஸ்குள்ளே இருக்கிற சில்ட்ரன் ப்ரைமரியாக அஃபெக்ட் ஆகுறாங்க முக்கியமாக ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் அடிக்கடி அஃபெக்ட் ஆகிறாங்க இப்போ ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸோட சிம்டம்ஸை பார்க்கலாம் ஃபீவர் லாஸ் ஆஃப் அப்பிட்டைட் அப்படின்னா பசி இருக்காது மேலேஸ் உடல்நடை குறைபாடு ஏற்படும் பிளிஸ்டரிங்னா கொப்பளம் அப்புறம் ரெட் பெயிண்ட் ஃபுல் லீசன் அப்படின்னா புண் ஏற்படும் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கை காலில் வாயில் நாக்கில் வாய் மேலில் முட்டி கை கால் முட்டியில் அப்புறம் பேக் சைடில் பட்டக்ஸில் ஏற்படும் இந்த கொப்பளம் போல் இருக்கிறதுனால இது சிக்கன் பாக்ஸு முடி பண்ணக்கூடாது நம் கிட்ட ஏதாச்சும் சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே எதையும் டிசைட் பண்ணாமல் டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணணும் இது என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் இந்த ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸால் கிட்ஸ்க்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம் சளி இருக்கும் இரும்பல் தும்மல் வரும் உமிழ்நீர் வந்து வெளியே தள்ளும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் ஃபிளம் ப்ளீஸ்டர்னால் புண்ணில் இருந்து நீர் வெளியே வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் அதிகமாக ஏற்படும் இந்த மாதிரி இரும்பல் இல்லை தும்பல் மூலமாக இன்ஃபெக்ட் ஆன கிட்ஸ்கிட்ட இருந்து மற்ற கிட்ஸ்க்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம் இன்ஃபெக்டான கிட்ஸ்க்கு கண்டிப்பாக டீஹைட்ரேஷன் அதாவது தண்ணீர் பற்றாக்குறை வரும் ஸோ வாட்டர் கொடுத்துக்கிட்டே இருங்க வாயில் புண் இருக்கிறதுனால ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க சாப்பிட முடியாது டல்லாக இருப்பாங்க ஸோ லிக்விடான ஃபுட்டை கொடுக்க கொடுக்கறது நல்லது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் த்ரீ டு சிக்ஸ் டேஸ் கண்டிப்பாக இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக சரியாயிடும் இந்த ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அனிமல்ஸ் அண்ட் பெட்ஸ் கிட்ட இருந்து பரவாது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன் ப்ளே ஸ்கூல் மூலமாக கிட்ஸ்க்கு இந்த ஹெச்எஃப்எம்டி அஃபெக்ட் ஆகுது ப்ளே ஸ்கூலில் பாத்ரூம் இல்லை வாஷ் பேஷின் யூஸ் பண்ணும்போது அங்கேருந்து இன்ஃபெக்ட் ஆகலாம் இல்லைனா வெள்ளாடும் போது டாய்ஸை வாயில் வைக்கிறது மூலமாக கூட இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகலாம் ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட உள்ள வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஃப்யூ டேஸ்க்கு அப்புறம் சிம்டம்ஸ் இருக்காது பட் இன்ஃபெக்ஷன் கிட்ஸ் உடம்புல தான் இருக்கும் ஸோ சிம்டம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ஸை ஸ்கூல் இல்லை கிண்டர் கார்டனுக்கு அனுப்பும்போது அங்கே இருக்கிற கிட்ஸ்க்கு இந்த ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும் ப்ரிவென்ஷன் வாஷ் ஹேண்ட் கேர்ஃபுல்லி டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சோப் இல்லைனா ஜெர்ம்ஸ் கில்லிங் ஆல்கோஹால் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் கிட்ஸ்க்கும் சொல்லித்தாங்க டிஸ்இன்ஃபெக்ட் காமன் ஏரியாஸ் ப்ளே ஸ்கூல் கிண்டர் கார்டனில் கிட்ஸ் யூஸ் பண்ணுற காமன் ஏரியா பாத்ரூம் வாஷ் பேசினை க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் குளோரின் ப்ளீச் இல்லைன்னா ஜெர்ம்ஸ் கில்லிங் டைலி சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுங்கள் டீச் குட் ஹைஜின் நம்ம கிட்ஸ்க்கு டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணுறது வாஷ் பேஷின் எப்படி யூஸ் பண்ணுறது ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணுறது டாய்ஸை வாயில் வைக்கக்கூடாது அப்படின்னு சில ஹைஜீனை நீங்கள் சொல்லித்தாங்க லெட் கண்டேஜியஸ் பீப்பிள் நம்ம கிட்ஸ்க்கு இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் வந்துருந்துச்சுன்னா த்ரீ டூ சிக்ஸ் டேஸில் சரியாயிடும் சில வீக்ஸ் மட்டும் சிம்டம்ஸ் இருக்காது ஆனால் அந்த வைரஸ் உடம்புல தான் இருக்கும் நீங்கள் ப்ளே ஸ்கூல் என்ன கிண்டகார்டனுக்கு அனுப்பும் போது அங்கே இருக்க கிட்ஸ்க்கும் இது ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் கொடுத்து வீட்டிலேயே அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்